لا 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 தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இந்த சென்னையில் கிட்டத்தட்ட மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற வீடுகள் என்ன 27532 வீடுகள் கணக்கறியப்பட்டிருக்கிறது அதை வல்லுநர் குழுக்கள் ஆய்வு செய்து அறிக்கை தந்திருக்கிறார்கள் இதை நம்முடைய மாண்பு முதல்வரிடத்தில் கவனத்தில் கொண்டு சென்றதற்கு பிறகு அந்த மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற வீடுகளை எல்லாம் இடித்துவிட்டு அதே பகுதியில் குடியிருக்கிற மக்களுக்கு புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியாக அந்த பாதிக்கு அதாவது ரொம்ப மிகவும் மோசமாக இருக்கிற அந்த கட்டிடங்களில் இருக்கிற மக்களுக்கு கருணைத் தொகை ஏற்கனவே கடந்த ஆட்சியில் 8000 தான் கொடுத்தாங்க இப்போ அந்த கருணைத்தொகை 24000 உயர்த்தி தர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டு அதை கொடுத்துட்டு இன்னைக்கு சென்னையில் மட்டும் அந்த 27000 வீடுகளில் கிட்டத்தட்ட 10000 வீடுகளுக்கு மேலே அந்த பணத்தை கொடுத்துட்டோம் இப்போ இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னியபுரம் இதில் ஏற்கனவே 192 வீடுகள் இருந்தது இன்னைக்கு முழுவதுமாக அந்த கருணைத்தொகை கொடுத்து வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மாதம் அந்த டெண்டரு 216 வீடு கட்டி இதே பகுதிகளில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு வீடுகளை வழங்கியிருக்கிறோம் இது போல் சென்னை எங்கெங்கெல்லாம் அந்த பாழ்பட்டு மக்கள் வாழ முடியாத அந்த கட்டிடங்கள் எல்லாம் இன்றைக்கு படிப்படியாக எல்லா பகுதிகளும் இடிக்கப்பட்டு இந்த வீடுகள் கட்டுவதற்கு வேண்டிய பணிகளை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் மட்டும் இப்போ வந்து இந்த 10000 வீடுக்கு மேலே பணம் கொடுத்துட்டோம் மீதி இருக்கிற வீடுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் ஒன்று காலி பண்ணிட்டுருக்குறோம் ஆக இப்போ போன நிதியாண்டில் ஒரு 7500 வீடு கட்டுவதற்காக 1200 ரூபாய் இந்த நிதியாண்டில் ஒரு 7500 வீடுகள் கட்டுவதற்காக 1200 ரூபாய் 2400 ரூபாய் 15000 வீடுகள் கட்டுவதற்கு நம்முடைய முதல்வர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் மீதி இருக்கிற வீடு இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு எடுத்து படிப்படியாக ஒரு 4-5 ஆண்டுகளில் அந்த 27000 வீடுகளையும் நம்முடைய அரசு அந்த மோசமான கட்டிடங்களை இடித்துவிட்டு யார் யாரெல்லாம் எங்கெங்கே குடியிருக்கிறாரோ அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் அது தலைவர் தான் கலைஞர் தான் 1970 ஆண்டு இந்த வாரியத்தை கொண்டு வந்தார் அது காரணம் என்னென்னா இந்த கூவம் நதிக்கரை பக்கிங்காம் கால்வா அடையார் போன்ற நதிக்கரைகளின் ஓரமாக எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த ஏழைகள் காங்கிரீட் வீடுகளை வாழ்ந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தான் இந்த வாரியம் குடிசை மாட்டு வாரியத்தை 70 ஆண்டு நம்முடைய கலைஞர் அவர் கொண்டு வந்தார் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஆயிடுச்சு 40-45 வருஷம் கட்டடங்கள் கட்டியிருக்கிறது ஆக நீண்ட கால பயன்பாடு தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே வாழ முடியாது உள்ளே போயிட்டு வரதுக்கு பயமாக இருக்குது இதையெல்லாம் நம்முடைய முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்றதுக்கு பிறகு தான் அப்படிப்பட்ட வீடுகள்லாம் இடிச்சிடுன்னு சொல்லி உத்தரவு போட்டு இன்றைக்கி எல்லா வீடும் இடிச்சுட்டுருக்குறோம் ஆக 4 ஆண்டுகளில் அந்த 27000 வீடுகளையும் இடித்து விட்டு புதியதாக இப்போ அதுக்கு முன்னே 300 சில்லறை தான் வீடு தான் இருக்கும் 300 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் வீடு இப்போ 400-420 ஸ்கொயர் ஃபீட்டில் அதை விட பெருசாக வீடு கட்டித்தரோம் அதனால தான் அந்த மாடினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது
இப்போ 200 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 5 அடுக்கில் இருந்திருப்பாங்க. இப்போ 300 வந்து 400 ஆகுதுல்ல ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ இன்னும் 2-3-4 மாடி 5 மாடி அதிகமாகும்ல. அது மாதிரி லிஃப்ட்லாம் போட்டு தனியாருக்கு நிகராக ஒரு 50 காலம் அந்த உறுதித்தன்மையோடு அந்த கட்டணம் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது ஒரு டெண்டர் வச்சா 18 20 மாதம் இருக்குது. அந்த 20 மாதம் ஆகும், நிச்சயமாகும். அதனால தான் நாங்கள் அந்த 24,000 கருணை தொகை தரோம். அது கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். ஸ்கூலில் மாற்றணும், குழந்தைங்களை ஸ்கூலில் படிப்பாங்க, கொஞ்சம் கருணை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் நாங்கள் காலி பண்ணிவிட்டு புதிதாக வீடுகள் கட்டணும்னு சொல்லி சொல்கிறோம். அதில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. அதில் ஒரு குரூப் வந்து இந்த ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் எங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க. அது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலு அவர்கள் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சரி செய்து அந்த பிரச்சனை எங்கள் தீர்ப்போம். அதனால தான் நான் ஏற்கனவே 220 சதுர அடி தான் இருந்ததுங்க. இப்போ 400 மேலே கட்டுறோம். இப்போ 400 கட்டும்போது உங்களுக்கு வந்து 2 பங்கு இடம் தேவைப்படுது. இப்போ ஏற்கனவே 1 ஏக்கர் 80 சென்ட் தான் இந்த இடம் வன்னியபுரம் இல்லையா. இப்போ வந்து அதில் டபுளாக கட்டும்போது நீங்கள் ஏற்கனவே இருந்த மாடி விட அதிகமாக கட்டினா தான் நாங்கள் குடும்பம் இருக்க முடியும். அந்த நோக்கத்துக்கு அதில் மட்டும் அவங்களுக்கு சிரமம் இல்லாத லிஃப்ட்லாம் வச்சு தரோம். அவங்க ஈஸியாக போய் வரதுக்கெல்லாம் உள்ள எல்லா வசதியும் செய்து தரோம் நாங்கள். இப்போ 1000 வீடுகள் வந்ததுன்னு சொன்னால், குடியிருப்பு வந்ததுன்னா அங்கே ரேஷன் ஷாப்பு, அவங்களுக்கு வேண்டிய கடைகள் எல்லா வசதியும் நாங்கள் செய்து தரோம். ஷம்பு போடுறோம், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே ஏற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம். 1000 வீடுகள் கட்டுறேன்னு சொன்னால் எல்லா வசதிகளையும் இப்போ பிளான் இப்போவே நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு அந்த பணிகளை நாங்கள் செய்துருவோம். Thank you.